மதிய சாப்பாட்டுக்கு அருமையான நாகர்கோவில் ஸ்பெஷல் வரமல்லி துவையல் தாங்க. ரொம்பவே நல்லது, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. இதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் நல்லா வணக்கணுங்க. அடுத்தது 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதனோட காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு மிளகாய் காரம் இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் பூண்டு வரமிளகாய் வணங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டுட்டீங்கன்னு நல்லா பொரிஞ்சு வரும், அதனால் இதில் போட்டிருக்கேன் நான். இப்போது நல்லா 1 கைப்பிடி அளவு வரமல்லி எண்ணெயிலேயே பொரியணுங்க, அதனால் நல்லா வணக்கி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு தனியாக வறுக்கணும்னு இருந்தீங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாயை எடுத்து வச்சுட்டு அந்த வடச்சட்டியில் இருக்கிற எண்ணெயிலேயே வரமல்லியை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டால் தான் சட்னி அதாவது துவையல் நல்லா இருக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்தது தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். இந்த சட்னி நல்லா வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இப்போ ஒரு கப்பு சின்ன கப்பில் எடுத்துருக்கிறேன் நான், அதாவது 1 கைப்பிடி வரமல்லி எடுத்தால் அதே அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தேங்காயை வறுத்துக்கோங்க. தேங்காய் அதில் இருக்கிற ஈரப்பதம் பூரா போயிடணுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற வரமல்லி இதுகளோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு துவையலாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த துவையல் கொலஸ்ட்ரால் பிபி அதுக்கப்புறம் பசி இல்லாத இருக்கிறவங்க இந்த கிளைமேட்டில் நல்லா சில்லுன்னு மழை பெய்யுது இல்லைங்களா, அதனால் இப்போ செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுட்டு, கருவேப்பிலை நீங்கள் தேங்காவோட போடுறனாலும் போட்டுக்கலாம், நான் மறந்துட்டு, அதனால் நல்லா இப்படி குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. நம்ம இப்படி உருட்டி சாப்பாடு மேலே வச்சா அப்படியே இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ துவையல் ரெடி ஆகிடுச்சு. நாகர்கோவில் ஸ்பெஷல் வரமல்லி துவையல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.